இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்களையும் என் சகோதரிகளையும் என் நண்பர்களையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களை கொதிக்க தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மை தெளிவாக வேதத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 1:1, யோவான் 1:14, யோவான் 1:29 தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ யோவான் 1:1 தேவன்தான் வார்த்தை, வார்த்தை தான் தேவன் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை மாம்சமானார் என்று சொல்லி யோவான் 1:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த மாம்சமான இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் என்றதை யோவான் 1:29 யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி சொன்னதன் மூலம் வார்த்தை தான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்பது தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் முக்கியமாக இந்த இன்றைக்கு நான் தெரிந்து கொண்ட வேத வார்த்தைக்கு போவோம். யோவான் 20:21-22 இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். கவனமாக மறுபடியும் திருப்பி வாசிக்கிறேன். மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம் யோவான் 20:21-22 இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அப்போ இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் இப்பொழுது ஜபத்திற்கு கடந்து செல்வோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரே நிறங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்டதற்காக உமக்கு அண்டண்டைக்கும் சோஸ்திரம். காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாயிருப்பதற்காக சோஸ்திரம். கிருபையினால் இரக்கங்களினாலும் தேவரே நிலங்களை முடிசூட்டினதற்காய் உமக்கு அண்டைக்கும் சோஸ்திரம். இந்த நேரத்தில் இந்த வேத வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரையில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று போதனையை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த வேத வார்த்தைக்கு யோவான் 20:21-22 சொல்லப்பட்ட வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு
தன்னுடைய பிரசன்னத்தை கண்ட சீஷர்களுக்கெல்லாம் முதலாவதாக சமாதானம் உண்டாவதாக என்று கிறிஸ்து வாழ்த்தினார். அப்போ எந்த மனுஷர்களை அவர் சந்தித்தாரோ, உயிர்த்தெழுதலுக்கு பின்பு அவர் சந்தித்த மனுஷர்கள் எல்லாரையும், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அப்போ அவர் சொன்னது வந்து மிகுந்த அர்த்தமுடைய ஒரு வார்த்தை. என்னது கொண்டு சொன்னால், மனுஷா, நான் உனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறேன். அப்போ யோவான் 19:30 எல்லாம் முடிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அப்படியே கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன நோக்கத்துக்காக நான் வந்தேனோ அந்த நோக்கத்தை நான் செய்து முடித்தேன் என்று சொல்லி, ஆனபடியால் செய்து முடித்திருக்கிறபடியினால் மனுஷனுக்காகத்தான் நான் வந்தேன், மனுஷனுக்காகத்தான் நான் பரலோகத்திலிருந்து மனுஷனாக இறங்கி வந்தேன், மனுஷனுக்காக நான் சிலுவைக்கு போனேன், மனுஷனுக்காக நான் இரத்தத்தை சிந்தினேன், மனுஷன பாவத்திலிருந்து நான் விடுதலை செய்தேன். ஆனபடியால் இனிமேல் மனுஷனுக்கு சமாதானம் உண்டாவதாக, இனிமேல் மனுஷனுக்கு சமாதானம் உண்டாவதாக. அப்போ நான் சிலுவையிலே என்னை பலியாக ஒப்பு கொடுத்து என்னுடைய இரத்தத்தை சிந்தி எல்லாவற்றையும் உங்களுக்காக சிலுவையில் செய்து முடித்தது மட்டுமல்ல, அதனை நிரூபிக்கிறதற்காக நான் உயிர்த்தெழுந்தும் இருக்கிறேன், நான் உயிர்த்தெழுந்தும் இருக்கிறேன். அப்போ உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சொன்ன வார்த்தை என்ன மாதிரி என்று சொன்னால், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அப்போ யார் தன்னுடைய சீஷர்களை அவர் சந்திக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று பிரகடனப்படுத்தினார். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு சமாதானம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தானே அவர்களை முன்பு அறிந்த இயேசு என்பதை அவர்களுக்கு உணர்த்தி, ஏனென்று சொன்னால் உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய தோற்றம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. ஆனபடியால் சீஷர்கள் வந்து தடுமாறுகிறார்கள், இவர்தான் அவரோ என்று சொல்லி அவர்கள் தடுமாறினபடியினால் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நீங்கள் முன்பு அறிந்த இயேசு நான் தான், நீங்கள் முன்பு என்னை கண்டனீர்கள், என்னோடு பேசினீர்கள், நீங்கள் கண்ட இயேசு நான் தான், நான் இப்போ உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறேன், புதிதாக இருக்கிறேன், உயிர்த்தெழுந்து நான் வந்திருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு உணர்த்தி, தன்னுடைய மரணத்தின் மூலம் தாம் மனுஷகுலத்துக்கு ஏற்படுத்திய சமாதானத்தின் அடையாளங்கள், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், அப்போ கண்டவரும் உயிர்த்தெழுந்த பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னோடு இருந்த சீஷர்கள் எல்லாரையும், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லும் பொழுது அவர் இப்போ என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த சமாதானத்தை கொண்டு வந்த அடையாளங்கள், சமாதானத்தை கொண்டு வந்த அடையாளங்களை அவருக்கு அந்த சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்போ அந்த கை என்ன அடையாளங்கள், தம்முடைய கைகளையும் தம்முடைய விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். இந்த வழியாகத்தான், மனுஷா, நான் உனக்கு சமாதானத்தை கொண்டு வந்தேன், பலத்த வேதனையின் மத்தியில நான் உனக்கு சமாதானத்தை கொண்டு வந்திருக்கிறேன், நான் சமாதானத்தை கொண்டு வந்த என்னுடைய உனக்கு கொண்டு வந்த சமாதானத்தின் அடையாளத்தை பார், என் கையில இருக்கிற அடையாளத்தை பார், என் விதாவில் இருக்கிற அடையாளத்தை பார், இந்த விதமாக சிலுவைக்கு போயே நான் உன்னை கொண்டு சமாதானம் உனக்கு தரக்கூடியதாக இருந்தது, வேறு எந்த வழியாலும் சமாதானத்தை மனுஷன் பெற முடியாது, ஆனபடியால் மனுஷனுக்காக நான் என்ன பலியாக கொடுத்தேன், மனுஷனுக்காக இரத்தம் சிந்தினேன், மனுஷனுடைய பாவங்களை நிவர்த்தி செய்தேன், மனுஷன பாவத்தின் பிடியில் இருந்து விலக்கினேன், இதோ மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறேன். மனுஷா, இந்த சமாதானத்தை நீ விசுவாசத்தின் மூலம் பெற்றுக்கொள்,
விசுவாசத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள வேணும் என்று தெளிவாக சொல்லியிருந்தார். அப்ப இரண்டாவதாக, தான் ஏற்படுத்தின அந்த சமாதானத்தை கொடுப்பவன். சமாதான ரெண்டு பேர் இருக்கிறார்கள், ஒருவன் வந்து சமாதானத்தை கொடுப்பவன், மற்றவன் வந்து சமாதானத்தை பெறுபவன். அப்ப சமாதானத்தை கொடுப்பவனும் பெறுபவனும் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதாயிருந்தால் அந்த சமாதானம் சுவிசேஷமாக போதிக்கப்பட வேண்டும். சுவிசேஷமாக நற்செய்தியாக மனுஷகுலத்துக்கு போதிக்கப்பட வேண்டும். அதை அவன் ரிசீவ் பண்ண வேணும். அப்ப அந்த எந்த மனுஷனுக்கு அது போதிக்கப்படுவதோ அவன் அதை முற்று முழுதுமாக பெற்றுக்கொண்டு அந்த சமாதானத்தை அவன் முற்று முழுதுமாக அனுபவிக்க வேணும். அப்ப அதை அனுபவிக்கிறதுக்கு என்ன செய்ய வேணும்? அதாவது சமாதானம் சுவிசேஷமாக பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதனை உபதேசிப்பதற்கு மனுஷனுடைய பலத்தாலே அதை உபதேசிக்க இயலாது, மாம்சத்தினாலே அதை உபதேசிக்க இயலாது. மாம்சத்தினாலே உபதேசித்தால் அந்த மனுஷனுக்கு சமாதானத்தை அவன் பெறமாட்டான். அதிகமான சபைகள் வழிய கொடுக்கப்படும் உபதேசம் முழுக்க முழுக்க மாம்சத்தில் கொடுக்கப்படுகிறபடியினால் அநேகமான வந்திருந்த ஜனங்கள், ஏராளமான சபைக்கு வந்திருந்த ஜனங்கள் தட்சிக்கப்படுவது இல்லை. ஏன் தட்சிக்கப்படுவது இல்லை? மாம்சத்தில் சமாதானத்தை உபதேசிக்கிறார்கள். அது ஒரு காலமும் என்ன மாதிரி என்று சொன்னால் தட்சிப்பை கொடுக்காது. அப்ப நான் சொல்லுகிறது என்னன்னு சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், அப்ப அந்த சமாதானத்தை நீ உபதேசிக்க வேணுமா இருந்தால் பரிசுத்த ஆவியானவருடைய பலம் இன்றியமையாதது. பரிசுத்த ஆவியினுடைய பலத்தால, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால தான் பிரசங்கத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றதை தெளிவாக அவர்களுக்கு சொல்லியிருந்தார். அப்போ சீஷர்கள் தட்சிக்கப்பட்டிருந்தார்கள், ஆனால் அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படவில்லை. அவர்கள் ஆவியினால் பிறந்திருந்தார்கள், ஆனால் ஆவியினாலே அவர்கள் நிரப்பப்படவில்லை. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ அவர்கள் ஆவியில் பிறந்திருந்தார்கள், ஆனால் பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்படவில்லை. அப்போ ஆவியினால பிறப்பது யோவான் 3:5, ஆவியினால நிரப்பப்படுவது அப்போஸ்தலர் 2:4, ஆவியினால கொண்டு போகப்படுவது மத்தேயு 4:1, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வது கலாத்தியர் 5:16, இது எல்லாம் ஒன்றல்ல என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அநேகமான போதகர்கள் தட்சிக்கப்பட்ட பொழுது இது எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்திருக்கிறபடியினால் எனக்கு எல்லாம் கிடைத்தது என்று சொல்லுகிறார்கள், மற்றது ஒன்றும் தேவையில்லை என்று சொல்லி. அப்ப நான் சொல்லுகிறது என்ன மாதிரி என்று சொன்னால், ஆவியினால பிறப்பது ஒன்று, ஆவியினால நிரப்பப்படுவது இன்னொன்று, ஆவியினால கொண்டு போகப்படுவது இன்னொன்று, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வது இன்னொன்று என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த உண்மையை அறியாமல் இருக்கிறபடியினால் வீணான தர்க்கவாதத்துக்குள் உட்பட்டு, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனேயே நீங்கள் சொல்லுற இவ்வளவும் எனக்கு கிடைத்தது என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள். அப்படி அல்ல. உண்மை நிலைமை வந்து என்ன மாதிரி என்று சொல்லிக்க, ஒரு மனுஷன் ஆவியினால பிறக்கிறது ஒன்று, ஆவியினால நிரப்பப்படுகிறது இன்னொன்று, ஆவியினால கொண்டு போகப்படுகிறது இன்னொன்று, ஆவிக்கேற்றபடி நடக்கிறது இன்னொன்று என்று வேத வாக்கியத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள், அல்லது அறிய விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். சில மார்க்கத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள், சில கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்த கோடான கோடி கிறிஸ்தவர்கள் மார்க்கத்துக்கு சார்பாக இருக்கிறார்களே தவிர வேத வார்த்தைக்கு சார்பாக அவர்கள் இல்லை.
வேத வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை, மார்க்கம் சொல்லுகிறதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் உடனடியாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனேயே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்திருக்கிறார் என்று சொல்லி தங்களை தாங்களே அவர்களை ஏமாற்றி கொள்கிறார்கள். அதில் சில உண்மை இருந்தாலும் ஆனால் அநேகமான விஷயங்கள் அப்படி இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர்கள் அறிய விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், அநேகமான வெவ்வேறு மார்க்கத்தை சார்ந்த கிறிஸ்தவர்கள் அதனை அறிய விரும்பாமல் இருக்கிறார்கள், அறியாதிருக்கிறார்கள், அறிய விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். அறியாமல் இருக்கிறது ஒன்று, அறிய விருப்பம் இல்லாமல் இருக்கிறது ஒன்று. அறிய விருப்பம் இல்லாமல் இருக்கிறது அவ்விசுவாசம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறான நிலைப்பாடு வேத வாக்கியத்துக்கு விரோதமான வன்முறை என்பதனை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். வேத வாக்கியத்துக்கு விரோதமான வன்முறை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படாமல் தேவனுடைய ஊழியத்திற்குரிய எதையும் நாம் செய்யக்கூடாதென்று கட்டளையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் தெளிவாக மனுஷகுலத்துக்கு, அதாவது கிறிஸ்தவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு, நீங்கள் என்னுடைய ஊழியத்தை செய்ய போகிறதா இருந்தால் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாமல் என்னுடைய ஊழியத்தை நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி அப்போஸ்தலர் 1:5 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டளையை மனுஷா நீ மீறாதே, இது தேவனுடைய கட்டளை. அப்போ தேவனுடைய கட்டளையை நீ மீறக்கூடாது, மீறினால் அதுக்கு தண்டனை உண்டு. ஏராளமான மனுஷர்கள் அதனை மீறி நிரப்பப்படாமலே ஆவியினால் பிறந்தால் அது போதும், அதுக்கு மேலே வேறு எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லி தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளையை முற்றும் முழுதும் நிராகரிக்கிறார்கள். அப்போ கட்டளை ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு அப்போஸ்தலர் 1:5. அப்படியாயின் அநேகர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதற்கு எந்த விதமான அடையாளமும் இல்லை. ஏனென்றால் அப்போஸ்தலர் 2:4 அந்த அடையாளம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனுஷன் பரிசுத்த ஆவியினால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவானால் நிரப்பப்பட்டதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை அவன் பேசுவான் என்று சொல்லி அப்போஸ்தலர் 2:4 வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ சிலர் என்று சொல்கிறதில்லை, அநேகமான கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதற்கு அடையாளமே இல்லாமல் ஊழியம் செய்கிறார்களே என்ற சிந்தனை நமக்கு ஏற்படுவது நியாயமானதே தான். அப்போ உண்மையில் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாமல் ஊழியம் செய்கிறவர்கள் மாம்சத்தினால மாம்சத்துக்கு ஊழியம் செய்கிறார்களே தவிர அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், அப்போ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாமல் ஊழியம் செய்பவர்கள் மாம்சத்தினால மாம்சத்துக்கு ஊழியம் செய்கிறார்களே தவிர அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அநேகமான ஊழியக்காரர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிற ஒவ்வொரு மார்க்கத்தை சார்ந்த அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரியாக அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள், தேவனுடைய கட்டளையை நிராகரித்து எனக்கு அப்படிப்பட்ட அடையாளங்கள் ஒன்றும் தேவையில்லை என்று சொல்லி வெளிப்படையாக பிரகடனம் செய்து ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் மாம்சத்தினால மாம்சத்துக்கு ஊழியம் செய்கிறார்களே தவிர ஆவியினால ஊழியம் அவர்கள் செய்யவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அது ஆச்சரியப்படுவதற்கில்லை.
அந்த ஏனென்றால் 500 பேருக்கு அதிகமானோருக்கு ஒரே வேளையிலே ஆண்டவர் தரிசனமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பரலோகத்துக்கு போகிறதுக்கு முதல் 500க்கும் மேற்பட்டவருக்கு ஒரே வேளையில் ஒரே நேரத்தில் ஒரே வேளையில் அவர் தரிசனமானார் என்று சொல்லி ஒன்று கொரிந்தியர் 15:6 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பிதாவை அங்கே சொல்லப்பட்டது என்னமாது என்றால், பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டும் இருந்தார். அப்போ அதில் எத்தனை பேர் அங்கே இருந்தார்கள் என்று சொன்னால், 120 பேர் மட்டுமே காத்து கொண்டு இருந்தார்கள். கவனமாக கேளுங்கள், ஒரே நேரத்திலே 500 பேரை சந்தித்து பிதாவின் வாக்கு தத்துவத்தை நிறைவேறும் வரையும் காத்திருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 2:5 அவர் சொல்லியிருந்தார். ஆனால் காத்திருந்தது எத்தனை பேர்? 120 பேர் என்றதை அப்போஸ்தலர் 1:15 நிரூபிக்கிறது. அவர்களே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அப்போ 380 பேர் காத்திருக்க தயாராக இல்லை. அப்போ அன்று எப்படி நடந்ததோ இன்றும் அப்படியே நடக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களை பார்த்து பலர் இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரிகாசம் பண்ணினார்கள். அப்போஸ்தலர் 2:13 இன்றும் அநேகமானோர் பரியாசம் பண்ணுகிறார்கள். அன்று எப்படியோ என்றும் அப்படியே. இதில் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அன்றைய அசுத்த ஆவி இன்றும் செயற்படுகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்க பிதாதன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரத்யேகமாக கட்டளையை கொடுத்து பூமிக்கு அனுப்பியிருந்தார். அந்த கட்டளை என்ன மாதிரி என்று சொன்னால், நியாயப்பிரமாணத்தின் ஒரு எழுத்தின் உறுப்பு கூட தவறாமல் கிறிஸ்து சிலுவையில் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி பரமபிதா அவரை அனுப்பியிருந்தார் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்போ ஆனால் அப்போ பரமபிதா சொன்ன அவ்வளவுத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி எல்லாம் முடிந்தது என்று சொல்லி யோவான் 19:30 சொல்லியிருக்கிறார். இப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரத்யேகமான கட்டளையை கொடுத்து, நானும் உங்களை அனுப்புகிறேன், என்னை பிதா அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி சிஷ்யர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என கூறியிருந்தார். அதே கட்டளை விசுவாசிகளாகிய நமக்கும் சேர்த்தே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். முன்பு மனிதனை உருவாக்கும் பொழுது தேவன் இப்படியாக செய்தார். அது எப்படியெனில், மனுஷனை பூமியில மண்ணால உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ ஊதின உடனே மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லி ஆதியாகவும் 2:7 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது தேவ பலமற்றிருப்பவர்களுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தேவ பலம் இல்லை. அப்போ தேவ பலம் அற்றிருப்பவர்களுக்கு ஆவிக்குரிய ஜீவனை கொடுப்பதற்கு சிஷ்யர்கள் மேல் ஊதுகிறார். ஆதாமுக்கு ஜீவனை கொடுப்பதற்காக அவனுடைய நாசியிலே ஊதினார். ஆதாமுடைய புத்திரர்களுக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக ஊதுகிறார். கவனமாக பார்த்து கொள்ளுங்கள், ஆதாமுக்கு ஒரு விதமான ஊறுதல் ஊதின உடனே அவன் ஜீவ ஆத்மாவானான். இப்போ பலமற்று இருக்கிற ஆவியின் பலமற்று இருக்கிற ஆதாம் என்ற புத்திரர்களுக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஊதுகிறார். அப்போ தாம் கட்டளை இருக்கும் ஊழியத்தை செய்ய போகும் தம்முடைய சிஷ்யர்களுக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் என கூறியிருப்பது, அவர்கள் பெறப்போகும் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு காவலாகவும் அவர்களுடைய தேத்தர வாளனாகவும் இருப்பார் என்பதனை உறுதிப்படுத்துகிறது. யோவான் 16:13 இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
கிறிஸ்துவம் தமது ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அப்போ கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை செய்ய போகிற தன்னுடைய சீஷர்களுக்கு கட்டளை என்ன மாதிரி என்று சொன்னால், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் மேலூதினார். அதே நேரம் நாம் அறிய வேண்டியது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னம் அவரும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். மத்தேயும் 1:16. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு பரிசுத்த ஆவியை தேவன் அளவில்லாமல் கொடுத்தார் என்பதையும் யோவான் 3:34 சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கொடுத்ததன் நோக்கம் என்ன என்பதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். லூக்கா 4:18-19 தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது ஒரு பார்ப்போம். லூக்கா 4:18-19 என்ன நோக்கத்துக்காக பரிசுத்த ஆவி தனக்கு தரப்பட்டது என்றதை ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நெருங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்கள் மேல் ஓதும் பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறவில்லை. ஆனால் பெந்தகோஸ்தே நாளின் போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதற்கு உப்பவே அவர்களை தயார் பண்ணினார். ஆனால் பெந்தகோஸ்தே நாளன்று அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிஷ்யர்களுக்கும் விசுவாசிகளாகிய நமக்கும் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என கூறியிருப்பதன் மூலம் வெளிப்படுத்தினது என்னவென்றால், தாம் கல்வாரி சிலுவையில் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து தன் பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நிறைவேற்றிய பாவ நிவர்த்தியின் நிமித்தமும் உயிர்த்தெழுதலின் நிமித்தமும் இந்த கிருபை நமக்கு கிடைக்கிறது என்பதை அறிந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என கூறியிருந்தார். அப்போ இது பற்றிய வேத வாக்கியம் அப்போஸ்தலர் 2:4 அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சீஷர்கள் வந்து கிறிஸ்துவையும் அவருடைய வேத வாக்கியங்களையும் விசுவாசித்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். அதன் நிமித்தம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய ஊழியத்தின் வெற்றிக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சான்று பகருகிறது. அதே மாதிரியே நமக்கும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது அது நமக்கு தரப்படும் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். மேலதிக விவரங்களுக்கு 647-465-1224 தொலைபேசி மூலமும் www.crosswayministries.ca வெப்சைட் மூலமும் paulbalabhaskaran@gmail.com இமெயில் மூலமும் www.facebook.com/crosswayministries Facebook page மூலமும்